శ్రీమాన్ వెంకటనాథార్యకవితర్కిరీ వేదాంతచార్యవో మే సన్నిదత్ం సదాహృతి ఎత్పదం వోరుహ్యాన విధ్వస్థేషకల్మ వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామి స్వాదయన్యసర్వేషాంత్రయ్యన్త్రం సుదూర్గ్రహం స్తోత్రయామాసోగీంద్ర తం వందే యామునా నమో నమో యామునాయ యామునాయ నమో నమ நமோ நமோ யாமுநாய யாமுநாய நமோ நம நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் அனுபவித்தோம் அபராத சகசபாஜனம் பதிதம் பீமபவார்ன ஓதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபயா கேவலம் ஆத்மசாத் குரு அப்படின்னு ஆத்மசாத் குரு தாசபூதனான அடியேணை தேவரீர் கைங்கரியம் ஒன்றிலேயே ரசமுடையவனாகச் செய்தொருள வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார் போன ஸ்லோகத்தில் அதுவும் அபராத சகசிரபாஜனம் பல்லாயிரக்கணக்கான பாப்ப கூட்டங்களுக்கு இருப்பிடமானவன் அடியேன் பீம பவார்ண ஓதரே பயங்கரமான இந்த பிறவியான பெருங்கடலின் நடுப்பகுதியில் பதித்தம் விழுந்தவன் அடியேன் சரணாகதிம் அகதிம் ஷரணாகதம் ஹரே தேவரே விட்டால் வேறு போக்கற்றவன் வேறு கதி இல்லாதவன் தேவரீரையே அடைக்கலமாய் புகுந்த அடியேணை கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு தேவரீருடைய அருள் ஒன்றை கொண்டே கிருப்பையை கொண்டே தயையை கொண்டே தேவரீர் ஒருவனுக்கே அதீனமானவாக செய்துள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார் இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தில் அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அவிவேக தனாந்த திங்முகே பகுதாசன் தத துக்க பகவன் பவது தினே பத ஸ்கலிதம் மாம் அவலோக அவலோக கயா அவலோக யாச்சுதா ஸ்கலிதம் மாம் அவலோக யாச்சுதா அதில் வந்து அவருடைய நைச்சானுசந்தானமும் அவருடைய காற்பண்யமும் ஆக்கிஞ்சன்யமும் இந்த இதில் தெரிவிக்கிறார் மறுபடியும் இந்த ஸ்லோகத்தில் ஹே பகவன்னு ஞான சக்தியாதிகள் நிரம்பிய பகவானே அச்சுதா ஆசிரித்தர்களை விடாத பண்புள்ள எம்பிரானே கீழே நதர்ம நிஷ்டோஸ்மின்னு தொடங்கிய அந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து கூறியதையே விவரித்து அருளை இந்த ஸ்லோகம் ஏற்பட்டதாம் அவிவேக அவிவேகம் அப்படின்னா அஜானம் விவேகம் இல்லாமை கன அந்த திங்முகே அந்த திங்முகே அவிவேக அக்ஞானமாகிய கன முகி முகிலால் மேகத்தால் அந்த இருளடைந்த திங்முகே திசைகளை உடையது அக்ஞானமாகிய மேகத்தால் இருளடைந்த திசைகளை திசைகளை உடையது பகுதா சத்தத துக்கவர்ஷினி பகுதா பலபடியால் பலவிதமாக எப்போதும் துக்கவர்ஷினி துன் துன்ப மழையே பொழிகிறது பவ துர்தினே பவ துர்தினே அப்படின்னா பிறவியாகிற மழைக்காலத்து மூட்டத்துடன் அந்த மேகமூட்டத்துடன் கூடிய நாளில் பதகா ஸ்கலிதம் மாம் நல்வழியிலிருந்து அடியேன் நழுவிவிட்டேன் ஸ்கலித்தம்னா நழுவியது பதஹா நல்வழியிலிருந்து ஸ்கலிதம் நழுவிய மாம் அடியேனை அவலோகைய கட்டாட்சித்து அனுகிரகிக்க வேண்டும் அதாவது பகவான் அச்சுதா பகவானே அச்சுதா அவிவேக கன அந்த திங்முக்கே அஞ்ஞானமாகிய இருளால் மோ அஞ்ஞானமாகிய மேகத்தால் இருளடைந்த திவ்ய திசைகளை உடையதுமான பகுதா சந்தது துக்க வருஷினி பலபடியால் எப்போதும் துன்பமழையே பொழிவதுமான பவதுர்தினே பிறவியாகிய மழைக்காலத்து மேகமூட்டத்துடன் கூடிய நாளில் பதகா ஸ்கலிதம் மாம் நல்வழியிலிருந்து ஸ்கலிதம் நழுவிய அடியேனை அவலோக்கைய கட்டாட்சித்து அனுகிரகிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப அழகான வெரி வெரி டீப் ஸ்லோகம் அவிவேக கன அந்த திங்முகே அவிவேகம் அப்படின்னா ஒரு தெள்ளறிவற்ற நிலை ஒரு தெளிந்த ஞானம் இல்லாத ஒரு நிலை எப்பவுமே ஒரு குழப்பம் எப்பவுமே அஜானம் எப்பவுமே இருள் தருமா ஞாலம் இந்த இருள் தருமா ஞாலம் இந்த இந்த ஞாலம் நமக்கு இருளைத்தான் கொடுக்கிறது அதனால் அவிவேகம் தெளிமை தெளிமையான தெல்லான அறிவற்ற நிலை தெளிந்த அறிவற்ற நிலை அது அவிவேக்க கன அந்த கன கனன்னு அந்த மேகம் அந்தன இருட்டு எப்படி அதாவது சூரியன் ஒளிச்சன் சூரியன் இருக்கும்போது கூட மேக கூட்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கருப்பாக இருண்ட மேகம் அப்படியே ஹோல் பிளேஸ் வில் பி ஃபில்டு வித் டார்க்னஸ் அப்படி மேக அந்த சூரிய கிரணங்கள் உள்ளே வராத அளவு நாலா பக்கமும் மேகத்தால் சூழ்ந்து ஒரு அடை மழை பெய்ய போகிறது அது பகல் தான் அது டே டைம் தான் ஆனால் கூட எங்கே எந்த பக்கம் டைரக்ஷன் கூட தெரியாமல் இருக்கும் அவ்வளவு இருட்டாக இருக்கும் அவ்வளவு மேகக்கூட்டங்கள் அப்படி அந்த அஞ்ஞானமாகிய மேகக்கூட்டங்கள் இருள் அந்த மேகக்கூட்டங்களால் இருளடைந்த திசைகளை உடையது எந்த பக்கம் போனோம் எது நல்வழி எது கெட்ட வழி எது எது நம்மளை கீழே தள்ளி விட்டுறோம் எது நம்ம மேலே கொண்டு போகும் ஒன்றும் தெரியல ஏன்னா இது இருள் தருவான் ஞானம் ஸ்ரீவைகுண்டம் தான் தெளிவு சிம்பு திருநாடு அங்கே எப்பவுமே பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன் ஆழ்வார் சொன்ன மாதிரி அங்கே தான் பகல் இங்கே ஃபுல்லாக இரவு இருள் அஞ்ஞானம் அதனால்தான் இந்த இடத்துல அவிவேக்க கன அந்த திங்முக்கே அவிவேக அஜானமாகிய முகிலால் இருளடைந்த திசைகளை உடையது இதில் வந்து பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார் இதில் என்னது அறிவற்றுறதுன்னா என்ன அஜானம் அப்படின்னா ஜீவ விவேகாபாவம் ஜீவன் எது பரமாத்மா எதுங்கிறதுலேயே முதல்ல கன்ஃபியூஷன் அகம் பிரம்மாஸ்மி நான் தான் ஜீ ஜீவாத்மா தான் பரமாத்மா நான் தான் அவனாக போகிறேன் ஞானம் எனக்கு ஞானம் வந்தால் நான் வந்து நான் தான் பிரம்மன் தெரிந்து கொண்டு விடுவேன் அப்படிலாம் இருக்கிற ஒரு ஞானம் சுதந்திர பிரம்மம் அதே மாதிரி தேகாத்ம விவேகாபாவம் தேகமே ஆத்மா அப்படின்னு ஒரு அஜ்ஞானம் தியாஜ்யோபாதேய விவேகாபாவம் எதை விடுவது அதாவது விடுவதுங்கிறது எல்லாத்தையுமே விட்டுறதா அப்படின்லாம் ஒரு ஒரு அஜானம் பந்த மோசன விவேகாபாவம் பந்தம் இது ஃபேமிலி சில்ட்ரன் மெட்டீரியல்ஸ் வேர்ல்லி ப்ளஷஸ் இப்படி ஒரு பந்தம் இதெல்லாம் அஜ்ஞானம் எத்தனையோ அஜ்ஞானம் பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை பட்டியலிட்டு கூட காட்டி அருள்கிறார் அத்தனை அஞ்ஞானம் நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் இது இருக்கு எப்பவுமே இருக்கு எப்பவோ ஒரு தடவை கொஞ்சம் புத்தி வந்ததுன்னா அப்போ இந்த மாதிரி சில ஸ்தோத்திர பாடங்களும் இல்லை இந்த மாதிரி உபன்யாசங்களும் கேக்குறோம் மீதி நாடியெல்லாம் நம்ம வந்து கன அந்த திங்முக்கே எப்பவுமே அஜானமாகிய முகிலால் இருளடைந்த திசைகளை உடையது எது நல்ல வழி எது கெட்ட வழின்னு தெரியல கிழக்கு மேற்கு என்ற திக்குகளை அறி பற்றிய அறிவும் இல்லாத ஒரு இருள் அவிவேக கனக சயேவ கனம் அந்தம் இத்தியப்பி அதாவது திங்கோ திங் மோகஹா அந்த திக்குகள் திக்குகள் தெரியாத ஒரு மோகம் திங்மோக சோபதீனான் அப்படின்னு வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் அதாவது மேகச்சன்னே மேக்சன்னேன்னு துர்தினம் அதாவது மேகங்கள்லாம் சேர்ந்த ஒரு துர்தினமாக அது போல இருக்கிறது அடியனுடைய அவிவேகம் ஏன்னா சூரியன் வந்தால் தான் நம்ம நம்ம வைதிகாலுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பிரம்மயஜம் பண்ணுறது சூரியனை பார்த்து பஷ்யேம சரத சதம் அதெல்லாம் தெரிவிக்கிறது வைஷ்வதேவம் பண்ணுறது இதுக்கெல்லாம் சூரிய கிரணம் ரொம்ப முக்கியம் அது இல்லைன்னா அது துர்தினம் அதனால் அதனால தான் இந்த இடத்துல அவிவேகம்ங்கிறத அந்த முகிலால் இருளடைந்த திசைகளோடு ஒப்பிடுகிறார் சுவாமி ஆள வந்தார் பகுதா பகுதானா பலபடியால் எப்பொழுதும் துன்ப மழை பொழிகிறது இந்த அவிவேகத்தினால் பெய்யும் மழை கொட்டுறது அப்படியே அடமழை கொட்டுறது அது என்ன மழைன்னா துன்ப மழை அது எப்படின்னா பலபடியால் கொட்டுறது அது என்னென்னா பகுதா தன்னால் வருவது ஆத்தியாத்மிகம் நம்மளே சேர்த்துக்கிறது நம்மளே நம்மளே வேலையில் போகிற ஓனான நம்ம மேலே ஏற்றிக்கிற மாதிரி நம்மளே பல விஷயமா பல விஷயங்களில் நாம் வந்து கர்மாவனால் மாற்றோம் நம்மளே போய் மாட்டிக்கிறோம் அது ஆத்தியாத்மிகம் பிறரால் வருவது ஆதி பௌத்திகம் எம்பெருமானால் பெறுவது ஆதி தெய்வீகம் அது கர்ம வாசனையால் அது வருது ஸோ விஷ்ணு புராணத்தில் இது தாப்பத்திரய அத்தியாயத்தில் இதெல்லாம் காட்டப்படுகிறது அது அத்தனையும் இங்கு ஆச்சாரியன் திருவுள்ளம் இப்படி தாப்பத்திரயத்தில் சரீரம் மானசம் காய்கம் என்று பலபடியாய் அங்கங்கே காட்டப்படுகிறது அப்படிப்பட்ட பகுதா பலபடியால் எப்பொழுதும் சந்தத துக்க தொடர்ந்து துன்ப துன்பங்களையே அடைமழை போல் பொழிவது இது இந்த அஞ்ஞானம் நீண்ட ஆயுள் அப்படியே தீர்க்காயுஷாக இருக்கணும் நூறு வயசு இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஐஸ்வர்யமா இருக்கணும் அது மூன்றும் நம்ம உலகத்தில் எல்லாரும் விரும்புவார் எல்லாரும் அதான் ஆசைப்படுவார் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் ஐஸ்வர்யம் கொட்டணும் எப்பவும் வெல்த் இருக்கணும் தீர்காயுஷாக இருக்கணும் அதெல்லாம் அனுபவிக்கணும் இப்படின்னு வியாபாரம் விரும்புவார் ஆனால் விவேக்கியாக இருப்பவன் உண்மையில் விவேகமாக இருப்பவன் அவன் அவன் வந்து ஆராய்ந்து பார்த்து அவன் சொல்லுவான் அடப்பாவி எல்லாமே துன்பம் பகுதா சந்தத துக்கவர்ஷினி இது எல்லாமே துன்பம் ஆச்சாரியர் வேதாந்த தேசிகன் திருமந்திர அர்த்தத்தில் இதை விளக்கி அருள்கிறார் ஆரோக்கியம் இந்திரி ஆரோக்கியம் அது வந்து என்னென்னா இந்திரி அவுல் பண்யம் இந்திரி அவுள் அவுல் பண்யம் அதாவது இந்திரியம் ஆரோக்கியம் அப்படின்னு வந்தாலே உடம்பு சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால் என்ன ஆகிடும் ஒரு கொழுப்பு ஏறிடும் இந்திரிய கொழுப்பு மனசு தூய்மையாக இருக்கணும் அது இருக்காது அது ராவணாதிகளைப் போல இந்திரிய கொழுப்பால் பாப்பங்களையே செய்ய தூண்டும் அந்த இந்திரிய கொழுப்பு அந்த ஆரோக்கியம் அப்புறம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா முதல்ல ஆரோக்கியம் இந்திரிய அயுள் இந்திரிய அவுள் பண்யம் இந்திரிய அவுள்பண்யம் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா சத்ருசாலிதான்னா ஐஸ்வர்யம் சேர 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 நம்மை அறியாமலேயே நமக்கு எதிரிகள் தோன்றுவர் நம்மை அறியாமலேயே நமக்கு எனிமீஸ் எல்லாம் வந்துடுவான் பொறாமை சச்சரவு வாடுறது முதுகுலை குத்துறது இந்த மாதிரியெல்லாம் ஆட்கள் விடுவர் ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இருக்குது வெல்த் இருக்குது ஐஸ்வர்யம் இருக்குது அதனால் அதனால் என்ன பிரயோஜனம் துன்பம் அகைன் சந்தத்தை துக்க வருஷி ஸோ திருடன் பங்காளிகள் அரசாங்கம் முதலானபடி இந்த சொத்துக்கு ஆபத்து நிறைய காத்திருக்கிறது முதல்ல திருடன் அப்புறம் பங்காளிகள் அப்புறம் டாக்ஸ் அரசாங்கம் இப்படி இந்த சொத்துக்கு சொத்தினால் வரும் பல துன்பங்கள் அடுத்தது ஐஸ்வர்யமாக ஆயிடுத்து ஆரோக்கியமாக ஆயிடுத்து அப்புறம் நீண்ட ஆயுள் தீர்காயுஷ் புத்ராதபி தனபாஜாம் பீதி இவர் நூறு வயசு இருக்காருன்னு வச்சுப்போம் நூற்றி ஒரு வயசு இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா பையனுக்கு என்ன வயசு இருக்கும் எழுபத்தாறு எழுபத்தேழு வயசு இருக்கும் அல்ல எழுபது நிச்சயம் இருக்கும் ஒரு கால் அந்த குமாரர் அவரே பரம பதித்தார் அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும் புத்திர சோகம் நிரந்தரம் அவரே முட்டி வலி கால்வலியில் பட்டுருக்கார் எழுபது வயசுக்காரர் அப்போ இவரை எங்கே அவர் கவனிக்கிறது இப்போது அது மாதிரி மகரிஷி பக பரிகசிக்கிறாராம் புத்திர சோகம் நிரந்தரம் அப்படி இருந்தால் ஸோ அது நீண்ட ஆயுளால் ஏற்படுகிறது ஸோ எம்பெருமானிடம் தத்பாத பக்தி ஞானாபியாம் பலம் அந்நதாச்சனை ந யாச்சேத் புருஷோ விஷ்ணும் யாச்சதாத் நஷ்யதி துருவம் அப்படின்னு பிரமாணம் காட்டியபடி நாம் இருப்பதே தகும் அதாவது தத்பாத பக்தி உன் பாதத்தில் இருக்கும் பக்தி உன்னுடைய திருவடியில் இருக்கும் பக்தி அதனால் வரும் ஞானம் பக்தி ரூப பண்ண ஞானம் இதுதான் பலன் வேற எதுவும் எனக்கு வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் உன் திருவடியில் பக்தி அந்த பக்தியால் உனக்கும் எனக்கும் உள்ள உறவு உன்னை பற்றிய ஞானம் இதுதான் வேணும் வேறு ஒன்று ஆனால் நான் யாச்சேத் புருஷோ விஷ்ணு ஏ விஷ்ணு மகா புருஷா வேறு எதுவும் நான் நான் யாச்சேத் உன நான் யாச்சிக்கலை யாச்சனாத் நஷ்யத்தி துருவம் வேறு 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 எதுவுமே எனக்கு தேவையில்லை இதுதான் நிரந்தரம் அப்படின்னு காட்டுகிறானா பய பகவன் அப்படிங்கிறார் அச்சுதா அப்படிங்கிறார் பகவன் அப்படின்னா ஞானபல ஞான சக்தி பலை ஐஸ்வர்ய வீரிய தேஜோஸ்யசேஷதா பகவத் சப்த வாச்சியானி வினோகேயை குணாதிபி விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிறார் பராசரர் பராசர மகரிஷி அவர் சொல்கிற கெட்ட குணங்களான சத்வ ரஜஸ் தமஸ் போன்ற முக்குணங்களின் தொடர்பு கொஞ்சம் கூட இல்லாமல் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்ற ஷாட்குண்ணிய பரிபூர்ணனே அதுக்கு தான் பகவான் அப்படிங்கிற அர்த்தமா சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜோம் சசேஷதா பகவத் சப்த வாச்சியானி வினாஹேயை குணாதிபி அதுக்கப்புறம் இந்த ஷட்குண்ய பணி பூர்ணனே அப்படிங்கிறதுக்காக பகவன் அப்படின்னு தெரிவிக்கிறார் அது இல்லாமல் பவதுர்தினே பவதுர்தினேன அனாதியான சம்சாரம் காலராத்திரி இதில் வந்து அந்த காலராத்திரி அப்படியே கும்மிருட்டு அதுதான் அனாதியான சம்சாரம் அனாதிகாலமாக வருகிற ஒவ்வொரு பிறவி இர பிற பிறப்பெல்லாம் கால ராத்திரி அந்த கும் இருட்டில் ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிற நேரம் சுக்ரோதய அருணோதய சூரியோதயம் அதுதான் நல் விடிவு அப்போ தான் கொஞ்சமாக கீழ்வானம் வெளுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாலரை அஞ்சு மணிக்கு அப்படி வெளியில் கொஞ்சம் மானம் வெளுக்கும் அதுதான் ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சம் என்பது ஒரு பகல் அதனால தான் சகிருத்திவா ஹாஸ்ய பவதி என்று அமைய வேண்டும் எப்போவுமே அந்த இப்படி வழி இப்படி இல்லாமல் வழி தெரியாத திங் மூடனாய் இருக்கிறேனே அப்படிங்கிறார் வழியே தெரியாமல் திக்கே தெரியாமல் துன்பமாகிய இருட்டிலும் அவி அஜானமாகிய இருளும் சூழ்ந்து அந்த மேகத்தால் சூழ்ந்து அந்த பகல் சூரியன் ஆச்சாரிய சம்பந்தமும் பகவாத் சம்பந்தமும் ஏற்படாமல் இருட்டில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறேனே அப்படிங்கிறார் மூடனாய் உள்ளேனே பத்தஸ்கலிதம் பாஷ்யக்காரர் அருளி செய்த வார்த்தை இங்கே நழுவி விழுந்தேன் பத்தகா நல் வழியிலிருந்து ஸ்கலித்தம் நழுவிய மாம் அடியேன் முன்னடி பார்த்து வர்த்திக்க வேண்டும் அப்படின் இருக்கார் பாஷ்யக்காரர் அலு செய்த வார்த்தை முன்னடி பார்த்து அப்படின்னா முன்னோர்கள் சென்ற பாதையை பார்த்து நாம் நடக்க வேண்டும் அதுதான் சாஸ்திரிய நியமன அதிகாரத்தில் வேதாந்த தேசிகன் ரகசித்ரே சாரத்தில் சொல்கிறார் முன்னோர்கள் சென்ற பாதையிலிருந்து அடியேன் நழுவினவன் அதுதான் ஸ்கலிதா அப்படின்னா நழுவிய மாம் நல் வழியிலிருந்து நழுவிய அடியேன் அதுதான் நம்ம நம்மாழ்வாரும் மூணாம் பத்து ரெண்டாம் தசக்கத்தில் ஒன்பதாவது பாசுரத்தில் கூவி கூவி கொடுவினை தூற்று நின்று பாவியேன் பலகாலம் வழி திகைத்து அலமறுகின்றேன் மேவி அன்றா நிறை காத்தவன் உலகமெல்லாம் தாவிய அம்மானை எங்கு இனி தலைப்பெய்வனே அப்படிங்கிறார் கொடுமையான கர்மங்களின் கர்மங்களினால் உண்டான மிகுந்த துக்கத்தை செய்கிற சம்சாரத்தில் விழுந்து அதை விட்டு முடியாமல் அதை விட்டு மீள முடியாமல் அடியேன் அதிலேயே நிலையாயிருந்து இருந்து பாவியான நான் பல காலம் உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு எம்பெருமான் திருவடிகளை அடையும் வழியை அறியாமல் அலமறுகின்றேன் அப்படியே க விஷனப்படுகிறேன் அப்படியே மிரள்கிறேன் அவன் கண்ணனாய் அவதாரம் செய்து பிருந்தாவனத்தில் எல்லாரும் காணும்படி இருந்து இருந்து பசுக்களை ரட்சித்திருந்த போதும் அவனிடம் நான் சேர முடியவில்லை அப்பொழுது நான் ஒரு இடத்திலும் அவன் ஒரு இடத்திலும் இருந்தபடியால் அவனை சேர முடியவில்லைன்னு சொல்லலாம் திருவிக்ரமனாய் அவதாரம் செய்து எல்லா இடங்களிலும் இருந்த எல்லா ஆத்மாக்களும் தன் திருவடிக்குள் அகப்படும்படி உலகத்தை அளந்தவன் அப்பொழுதும் நான் அந்த திருவடிக்குள் அகப்படவில்லை இல்லைன்னா நான் ஏன் இன்னும் கஷ்டப்பட போகிறேன் அந்த அவதாரங்கள் முடிந்த போதும் எனக்காக வேறு அவதாரங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டும் அதை அவன் செய்யவில்லை ஆகையால் இன்னும் நான் எப்போது சேரப்போகிறேன் அப்படி இந்த சம்சாரத்தில் விழுந்து அதை விட்டு வெளிக்கிளம்ப முடியாமல் மிரல்கிறேனே தான் இங்கே எடுக்கிறார் விழுந்து அதான் ஸ்கலிதம் பதகா ஸ்கலிதம் மாம் அந்த இடத்துல திருவாய்மொழி எடுத்து ஆச்சரியமா சுவாமி தெரிவிக்கிறார் அதுதான் அவலோக அவலோகன தானேன பூயாமாம் பாலயாச்சுதா அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் அவலோகன தானேன பூயோ மாம் பாலயாச்சுதா பிரஹ்லாதன் வந்து பிரார்த்திக்கிறாராம் பெருமாளை ஆச்சாரிய பிராப்தி பகவத்கடாக்ஷம் அது வேணும் ஆச்சாரிய பிராப்தி வர்த்திக்கே பகவத்கடாக்சம் வேணும் மதுசூதனான ஸ்ரீ அயக்ரீவனின் கட்டாக்சம் யாருக்கு பிறக்கும் போது ஏற்படுமோ அவனே சாத்விகன் அவரே மோட்சம் செல்ல சிந்திப்பர் அந்த வசனத்தை நாம் இங்கு அனுசந்திக்கிறோம் அடியேனையும் அப்படி அனுகிரகித்து அருள வேண்டும் அதுதான் தாத்பரியார்த்தம் அச்சுதா அப்படின்னு கடைசியில் முடிக்கிறார் அச்சுதா அவலோக அச்சுதா அடியேனை கடாட்சித்த அனுகிரகிக்க வேண்டும் அச்சுதா அச்சுதானா தன்னை ஆசிரித்தவர்களை தேவரீர் நழுவ விடுவதில்லை அடியேன் நழுவி விழுந்த போதிலும் முன்னோர் காட்டிய பாதையிலிருந்து அடியேன் நழுவி விழுந்த போதிலும் அடியேனை அனுகிரகித்து தேவரீர் நழுவ விடாதவர் அதனால் என்னை கை தூக்கி விடணும் நத்தியஜேயம் யுத்த காண்டத்தில் விபீஷணன் எதிர சொன்னீரே தேவரீர் திருவாக்காலேயே ஏற்படுகிறதே நான் விடமாட்டேன் என்றும் சரணாகத்தின்னு ஒருத்தர் வந்துட்டாவன நத்தியஜேயம் கதஞ்சனை என்றும் விடமாட்டேன்னு சொன்னீரே தஸ்யாகம் நான் பிரணஸ்யாமின்னு கீதையில் சொன்னீரே அது அ ந சாவயதி அத்துதோசிய நாஸ்தி இத்தியப்பை அச்சுத சப்தசிய காட்சித் நிருக்தி அப்படின்னு தாத்பரிய சந்திரிகையில் ஆச்சாரியன் அச்சுதன் அப்படிங்கிற பொருளுக்கு விளக்கி அருளுகிறார் எஸ்மாச்ச அச்சுத பூர்வோகம் அச்சுதஸ்தேன கர்மனான்னு பராசர பட்டர் தெரிவிக்கிறார் அதாவது சகசநாம பாஷ்யத்தில் அச்சுதா அப்படின்னு ஒரு ஒரு நாமம் சகசநாமத்தில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பட்டர் தெரிவிக்கிறது தன்னை அண்டினவர்களை நழுவ விடுவது பிறப்பு இறப்பு முதலானவைகள் உள்ள பிரம்ம ருத்ர இந்திர வருணன் போன்றவர்கள் இடையில் நம் நம் எம்பெருமான் அவர் ஒருவர்தான் தன்னை அண்டினவர்களை நழுவ விழாதவர் ஆனபடியால் அவர் அச்சுதன் என்று கூறப்படுகிறார் அப்படின்ற கருத்தை இங்கு ரெண்டு தடவை எடுத்துக்காட்டி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் அது இல்லாம சத்ரபந்து தெரிவிக்கிறான் பெருமாள் கிட்ட விண்ணப்பிக்கிறார் சத்ரபந்து அது என்ன ஸ்லோகம்னா மூடோயம் அல்பமதிர் மதிர் அல்ப விசேஷிதோயம் கிளிஷ்டம் மனோசிய விஷயை நம பிரசங்கி இத்தம் கிருபாம் ஸ்தோத்தும் அம்புஜ பவோபி தேவேஷா விஷ்ணு தர்மம் தெரிவிக்கிறது இதை வேதாந்த தேசிகன் எடுக்கிறார் அதனுடைய அர்த்தம் என்னன்னா இவன் முட்டாள் இவன் பேரறிவாளன் அல்ல பிரயோஜனங்களுக்காக அல்பமான செயல்களையே செய்பவன் இவன் மனசு அவித்யா அஸ்மிதா ராகம் அதாவது ஆசை துவேஷம் கோபம் பொறாமை இந்த குழப்பங்களும் இந்த இந்த கெட்ட எண்ணங்களும் நிறைந்தது இவன் மனசு இது எப்பொழுதும் சிற்றின்பங்களிலேயே ஈடுபட்டது என்பதை தேவரீர் அறியும் தேவரீர் சர்வஜன் தேவரீருக்கெல்லாம் தெரியும் நான்லாம் நான் அப்படி தான் அப்படின்னு ஆனபடியால் சரணாகதனான அடியேன் விஷயத்தில் தேவரீர் அருள் புரிய வேண்டும் நான்கு முகங்களை கொண்ட அயோனிஜனான பிரம்மனும் தேவரீரை துதிக்க முடியாதே என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து அதை தான் இங்கே தெரிவிக்கிறார் அச்சுதா நழுவ விடாதவரே தேவரீர் அடியேனையும் காப்பாற்ற வேண்டும் அனுகிரகிக்க வேண்டும் காளிங்கனும் கண்ணன் கிட்ட சொல்கிறாம் சோகம்தே தேவதேவேஷ நார்ச்சனாதோ ஸ்துதவுனச்ச சாமர்த்தியவான் கிருபா மாத்திர மனோவருத்தி பிரசீதமே அப்படின்னு புராணம் க தேவ தேவேஷ தேவ தேவேஷே ச அகம் அடியேன் அப்படிதான் எனக்கு வந்து உம்மை தே உம்மை ஸ்துதி பண்ணணும் எப்படி தெரியாது அர்ச்சனை பண்ணணும்னு எப்படி தெரியாது கிருபா மாத்திரம் தேவரீரிய கிருபா மாத்திரத்தினால தான் தேவரீரம்மை அனுகிரகிக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறான் அவ்வளவையும் நாம் இங்கே அனுசந்தித்து ஆழவந்தார் நமக்காகவே செய்த இந்த ஆச்சரியமான ஸ்லோகம் அடியேன் ஆளவந்தார் திருவடிகளே சரணம் கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக தன்யோஷ்மி அடியான்